ஹாய் மக்களே, திஸ் இஸ் செரிஸ் தாட். ஸோ இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சலார் மூவியோட ரிவ்யூவை தான் நம்ம பார்க்க போறோம். ரிவ்யூ பாக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து சலார் மூவி பாத்திருக்கீங்க அப்படின்றது வந்து கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் புதுசா யாராவது வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங் கைஸ். ஸோ கம்மிங் டு த வீடியோ, சலார் மூவி வந்து பிரசாந்த் நீல் அந்த டேரக்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லை நிறைய பேருக்கு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ பிரசாந்த் நீல் அவங்களோட படங்களை பார்த்துருப்பாங்க, நான் அவர் யாருன்னு தெரியாமல் கூட இருக்கிற ஆளுங்க இருக்காங்க. கேஜிஎஃப் படம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேஜிஎஃப் படத்தோட டேரக்டர். ஸோ இவர் எடுத்த படம் தான் இந்த சலார் சீஸ் ஃபயர் பார்ட் 1. இந்த படம் பற்றி நம்ம என்ன சொல்லலாம், ஸோ பிளஸ் மைனஸ் ஓகே அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த படத்தோட பிளஸ் நம்ம பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இந்த மூவியில் நடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரபாஸ். ஸோ பாகுபலி பிரபாஸ் எல்லாருக்கும் தெரியும், அவர் தான் நடிச்சிருக்காருன்னும் போது வந்து வந்து அதிகமா இருப்பாங்க தெலுங்கு ஆடியன்ஸா இருந்தாலும். ஓவரால் பான் இண்டியா மூவின்றதால நிறைய ஆடியன்ஸ் இதுக்கு வந்து பயங்கரமா ஒரு சப்போர்ட் இருக்கும். அந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்தா பிரபாஸ் அவரோட சின்ன ஒரு கம்பேக் சொல்லி ஆகணும். ஸோ ப்ரீவியஸ்லி வந்து பிரபாஸ் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஸோ உங்களுக்கே தெரியும் ஆதி புருஷ் அந்த மூவி எல்லாம் வந்து எப்படி டவுன் ஆச்சுன்றது. ஸோ அதுலேருந்து ஒரு ஸ்டெப் மேல வந்தாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அக்கார்டிங் டு பிரசாந்த் நீல், இவருக்கு வந்து என்ன சொல்றது தெரியல. இவர் ஸ்டார்டிங் மூவிலிருந்தா வந்து இவருக்கு ரஸ்ட், இந்த பிளாக் ஷேடு, இந்த கோல் இதெல்லாம் அதிகமாக பிடிக்கும் நினைக்கிறேன். இவர் படம் எல்லாமே வந்து அது ஒரு விண்டேஜான்னு சொல்ல தெரியல, அது ஒரு ரகடான்னு சொல்ல தெரியல. பிளாக்னால வந்து மோஸ்ட்டாக கொஞ்சம் ரகடாக தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் பேஸ் பண்ணி இவர் நிறைய மூவிஸ் எடுக்கிறாரு. அதே மாதிரி தான் இந்த மூவியாக இருக்கும். ப்ரீவியஸ்லி கேஜிஎஃப் மூவி பார்த்துருக்கீங்கன்னா இது பார்க்கும்போது கேஜிஎஃப் மூவியான்ற மாதிரி இருக்கும். பிகாஸ் அது வந்து மேக்கர்ஸ் ஆஃப் கேஜிஎஃப்ன்றதால. ஸோ இந்த டீம் ஃபுல்லாகவே வந்து கேஜிஎஃப் யார் ஒர்க் பண்ணாங்களோ அந்த டீம் தான் வந்து கலர் மூவிக்கும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து ஆல்மோஸ்ட் அந்த கலர் கிரேடிங்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி சொல்லிக்கலாம், பிரசாந்த் நீல் அவர் வந்து அவருக்கான தனி ஒரு வழியை சூஸ் பண்ணியிருக்காரு என்ற மாதிரி சொல்லிக்கலாம். ஓகே, வாட் எவர் இட் இஸ். ஸோ படம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஓவரால் நல்லா இருக்கு மூவி. ஃபர்ஸ்ட் எல்லாம் சொல்ல முடியாது, பட் சீரியஸ்லி இந்த மாதிரி மூவிஸ் கொடுத்துட்டே வந்தா பிரபாஸ் அவரால் வந்து பேக் டு ஃபார்ம் வர முடியும் நினைக்கிறேன். மூவி ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரே வயலன்ஸ் கைஸ், வயலன்ஸ் வயலன்ஸ் வயலன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். அண்ட் மெயின் திங் வந்து பாத்தீங்கன்னா அம்மா சென்டிமெண்ட், அம்மா சென்டிமெண்ட்டை விடவே மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம எப்படி கூட சொல்லிக்கலாம், மதருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் தராரு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஸ்லோவா போற மாதிரி இருக்கும், அவ்வளோ ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்காது, இவரை வந்து கண்ட்ரோல் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் செகண்ட் ஆஃப் ஆஃப்டர் இன்டர்வல், அந்த செகண்ட் ஆஃப் மட்டும் மிஸ்ஸே பண்ணக்கூடாதான் சொல்லி ஆகணும். ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து மிடில் ஒரு பிரேக் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வச்சிருக்காங்க, அது வேற யாரும் இல்லை நம்ம ஸ்ருதி ஹாசன். பாண்டானதும் நான் பார்த்துருக்கேன். ஸோ தியேட்டரில் நான் உட்காந்து பார்க்கும்போது நல்லா ஸ்டோரி வந்து தடாலடியாக போயிட்டு இருக்கோம், திடீர்னு வந்து வீட் 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 அப்படின்னும் போது எல்லா ஃபேன்ஸை வந்து டே யாரா இவங்களை போட்டாங்க அப்படின்ற மாதிரி கூட நினைச்சிருக்காங்க. ஸோ மூவி வைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் நார்மலைஸ்டா நார்மலைஸ்ட் மூவியாக போகும். அண்ட் மதர் சென்டிமெண்ட் இருக்கும். இன்ஃபேக்ட் செகண்ட் ஆஃப்ல கூட மதர் சென்டிமெண்ட் இருக்கு, பட் ஆஃப்டர் few minutes of second off start ஆகும் வெயிட் பண்ணிட்டே இருந்து அந்த ஹைப்பியான அந்த ஃபைட் சீன் இருக்கு பாத்தீங்களா. ஸோ அங்க ஸ்டார்ட் ஆகும் மூவி, அங்க ஸ்டார்ட் ஆகிட்டு எங்க நிக்கும் எப்படி நிக்கும் நடுவுல பிரேக் கொடுக்கணும் அப்படின்றது எல்லாமே வந்து கரெக்டா டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் இங்க ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆக்ஷன்ஸ் வந்து பயங்கரமா இருக்கு, அண்ட் பிளட் எல்லாம் வந்து பயங்கரமா யூஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப வந்து வயலன்ஸ் இருக்கு இதுல, வயலன்ஸ் பயங்கரமா இருக்கு கைஸ். ஸோ பிரபாஸ் அவர்களோட கம் பேக் அண்ட் அனதர் திங், ஒரு சீன்ல கூட வந்து இவருக்கு வந்து இந்த கெத்து குறையலப்பா அப்படின்ற நினைக்கிறேன். அது வந்து இன்னும் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிருக்கலாமோ அப்படின்னு கூட தோணுச்சு எனக்கு. பட் கேமியா ரோல்ஸ் வந்து பிரசாந்த் நீல் ட்ரை பண்ண மாட்டாரு, அவர் படமே வந்து ஃபுல்லா கேமியா ரோல் மாதிரி தான் இருக்கும். படம் வந்து ஒவ்வொரு சீன்ஸும் வந்து அந்த விஎஃப்எக்ஸ் அண்ட் தட் டிஓபி எல்லாமே வந்து பர்ஃபெக்டா ஒர்க் ஆயிருக்கு. இந்த பிருத்திவிராஜ் ஆக்டிங்கும் சரி, உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் சரி, ஃப்ரெண்ட்ஸா போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பயங்கரமா கனெக்ட் இருக்கும். அண்ட் லாஸ்ட்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அதை நான் பிரேக் பண்ண விரும்பல. ஸோ நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கமிங் டு டிஸ்அட்வான்டேஜ், சில சீன்ஸ் எல்லாம் இருக்கு அது வந்து லாஜிக்கலா ஒர்க் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பா இல்லைன்னு சொல்லுவேன். ஸ்டார்டிங்ல வந்து அந்த பசங்களோட சைல்ட்ஹுட் டேஸ்ல வந்து காட்டுவாங்க, ஒரு வில்லனை வந்து ஹீரோ வந்து டவுன் பண்ணிடுறாரு. அது எதனால பாத்தீங்கன்னா ஷாக்னால, ஷாக் அடிச்சா ரெண்டு பேரும் செத்துருவாங்க கைஸ். ஆனா இங்க வந்து ஒருத்தர் கீழே விழுந்துட்டாரு, அந்த சின்ன பையன் மட்டும் எழுந்து நிக்கிறானா எப்படின்னு தெரியல, சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அந்த பையன் தப்பிச்சிட்டான். பெரிய ஆள் மட்டும் கீழே படுக்கிறாருங்க போது அது எனக்கு லாஜிக்கலா தெரியல. லாஜிக் இருந்து தான் படம் பார்க்கணும் அப்படின்னா எந்த படமும் நம்ம
பார்க்க முடியாது. பட் சில டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த மதர் சென்டிமெண்ட் வச்சுட்டு அதனால ஹீரோ ஸ்டாப் பண்றது, இது இம்பார்ட்டன்ஸா தெரிஞ்சாலும் சில பேருக்கு வந்து அது லாகியா தெரியலாம். ஸோ அதனால மதர் சென்டிமெண்ட்டை கொஞ்சம் பக்கத்தில் வச்சா சில சீன்ஸ் ஆட் பண்ணலாம் நினைக்கிறேன். பிரபாஸ் அவரை வந்து நல்லா யூஸ் பண்ணிருக்கலாம். இந்த பாகுபலி மூவில வந்து ஒரு ஆக்ஷன் பேக்டா இருக்கும், அவரால் மேபி பண்ண முடியலையோ என்னவோ எனக்கு தெரியல. அது வந்து சில சில சீன்ஸ்ல வந்து நின்ன இடத்துலயும் வந்து இம்மோர்டல் மாதிரி காட்டியிருக்காங்க. அது வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரியல. அண்ட் பிருத்விராஜ் சார் அவருக்கும் கொடுத்த ரோல் நல்லா பர்ஃபெக்டா பண்ணிருக்காரு. பட் அவருக்கு வந்து லாஸ்ட் சீன்ல மட்டும்தான் வந்து கிளைமேக்ஸ் முன்னாடி தான் வந்து ஒரு ஃபைட் இருக்கு, அந்த ஃபைட்ல மட்டும்தான் அவர் அடிக்கிறத நான் பார்த்திருக்கேன். ஈவன் தோ அவர் தான் கிங்ன்றதால கஷ்டமா தான் தோணுச்சு. ஏன்னா வந்து பிருத்விராஜ் அவர் கிங்னும் போது ஸ்டார்டிங்ல ஒரு ரெண்டு மூணு சீனா வச்சிருக்கலாம் ஃபைட்டிங்காக அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸோ அதுதான் வந்து படத்தோட ட்விஸ்ட். பார்ட் டூக்காக வெயிட் பண்றோம் அப்படின்னா அந்த சீனை பார்த்தோன்னே தான் நம்ம வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை வச்சுட்டாங்க. ஓகே பார்ட் ஒன் நல்லா தான் இருக்கு, பார்ட் டூக்காக வெயிட் பண்ணலான்றதான் எனக்கு தோணுது. அந்த கேஜிஎஃப்ல இருக்கிற ஃபீல வந்து சலாரிலையும் இருக்குன்னு நான் சொல்லி ஆகணும். அதே சேம் இடத்துல தான் வந்து விஎஃப்எக்ஸ் பண்ணிருக்காங்களோ அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு. நீங்க யாராவது சலார் படம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா வந்து மறக்காம வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, படம் எப்படி இருக்குன்னு கூட சொல்லுங்க. ஓவரால் சலார் படம் வந்து ஓகே, கண்டிப்பா நீங்க வந்து அந்த படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தியேட்டர்ல போய் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்கும். பிரசாந்த் நீல் ஹி ஹாஸ் அ மாஸ்டர் பீஸ். சீரியஸ்லி இந்த மாதிரி ஒரு ரஸ்டியான ஒரு நேச்சரை வச்சு படத்தை வந்து ஹிட் ஆக்கலாம் அப்படின்னா யாராலையும் முடியாது, பிரசாந்த் நீல் அவர்கள் மட்டும்தான் முடியும். மூவி வந்து ஓவராலா நல்லா இருக்கு, எதிர்பார்ப்பை வந்து டவுன் பண்ணல. ஸோ பிரபாஸ் ஃபேன்ஸ்க்கு எல்லாமே இது விஷுவல் ட்ரீட் தான் சொல்லியாங்களோ, தெலுங்கு ஆடியன்ஸ் கன்னட ஆடியன்ஸ்க்கும் வந்து அஃப்கோர்ஸ் இது வந்து பெரிய விஷுவல் ட்ரீட்டா தான் இருக்கும். தியேட்டர்ல உட்காந்து பார்க்கும்போது பிளாஸ்ட் தான், செகண்ட் ஆஃப்ல இருந்து பிளாஸ்ட் 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 அப்படியே ஸ்பான்டேனியஸா விழுந்துட்டே இருக்கும், எப்போ முடியும்டா அப்படின்ற மாதிரி இல்லாம. ஸோ இதுதான் வந்து சலார் மூவியோட ரிவ்யூ. ஸோ இந்த மூவி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் கைஸ். ஸோ திஸ் இஸ் சேரி ஷார்ட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. பை கைஸ்.